வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ட்ரேசிங் பேப்பர் தான் இது. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் மட்டும்தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டட் எட்ஜாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் சென்டரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பரை மேலே வச்சுட்டு கீழே ஒரு கார்பனும் மேலே ஒரு கார்பனும், அதாவது இங்கு வந்து துணியில் படுற மாதிரி கீழேயும் மேலேயும் பார்த்து வச்சுட்டு இதை நீங்கள் கரெக்டாக அந்த ஃபோல்டட் எட்ஜில் வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும் துணியில். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான தெளிவான ஒரு வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கான வீடியோஸ் மிஸ் ஆயிடுச்சு என்கிட்ட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ இந்த லீஃபுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கர்தான பீடு வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன பொடி சைஸாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பீடு தேவையோ ஒரு 4 இல்லை 5. ஸோ உங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அளவு மட்டும் பீடை நல்லா கிராஸாக கொடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காமல். ஸோ இந்த மாதிரி கிராஸாக கொடுக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஜரியில் தான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். அந்த மேங்கோக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சாரீ கலரில் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டாக அழகாக இருக்குது. பார்டரில் வந்து ஒரு லைன் ஜரியும் ஒரு லைன் த்ரெட்டும் மறுபடியும் ஒரு லைன் ஜரியும் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இது மட்டும்தான். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலரில் சீக்வன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுக்கிறதுலேயே ரொம்ப சின்ன சைஸ் இது. ஸோ இதை வந்து இங்கே சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு இப்படி ரிவர்ஸ் இழுத்துருங்க. இழுத்துட்டு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அழகாக நீட்டாக நிற்கும், தூக்கிட்டு இல்லாமல். ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு டிசைன் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸோ இது நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேங்கோலையும் அப்படி தான் சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் உள்ளே போட்டுட்டு இந்த பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் எழுத்திங்கன்னா மறுபடியும் இந்த பக்கம் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஒரு சைடு மட்டும் ஜர்தோசி சாரி சீக்வன்ஸ் வந்து அதை தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சம் கேப் விட்டு த்ரெட் எடுத்துட்டு சீக்வன்ஸ் உள்ளே போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அது அப்படியே ரிவர்ஸ் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவுமே நான் இதே மாதிரி தான் போட்டு முடிச்சுருக்கேன். ரொம்பவுமே சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு நீட்டாக ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு புட்டாசு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு இதை சுற்றி நம்ம ஜரி போடும்போது அந்த ஸ்டோன் வந்து ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. காயறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோன்னா நம்ம போடுற அந்த ஜரி லைன் வந்து அந்த ஸ்டோனுக்கு அடியிலேயே போய்க்கும். அந்த ஸ்டோன் வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக திலகம் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக மேலே ஒரு 2 ஸ்டிச் அல்லது 3 ஸ்டிச் நம்ம போட்டு இப்படி டேர்ன் பண்ணி கொண்டு வந்தோம்னா இது ஒரு மேங்கோ மாதிரி பார்க்க இருக்கும். ஸோ நமக்கு சிம்பிளான ஒரு புட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு குட்டியாக ஒரு மேங்கோ. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அதே மாதிரி நான் போட்டு முடிச்சிட்டேன். ரொம்பவுமே சிம்பிளான அழகான ஒரு டிசைன். ஸோ பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் நீங்கள் ரேஞ்ச் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1000-1400 வரைக்கும் நீங்கள் ஸ்லீவ் ஃபுல்லாகவே போட்டுட்டு நீங்கள் வாங்கலாம். தேங்க்யூ, பாய்.